ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் மெல்பர்ன் ரெனிகர்ட்ஸ் பிபிஎல் சீசன் 12 மேட்ச் 18 ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு டீமும் இந்த சீசனில் இதுவரை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சிக்ஸர்ஸ் டீம் இந்த சீசனில் இதுவரை 4 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டீமை 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் வின் பண்ணியிருந்தாங்க சிட்னி சிக்ஸர்ஸ். மெல்பர்ன் ரெனிகர்ட்ஸும் வந்து பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை 4 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா ஹாபர்ட் அரிக்கின் ஸ்டீமுக்கு எதிராக 8 ரன்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததாக ரியல் 11 ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கோயிங் பிக் பேஷ் சீசன் 12 மெகா லீடர் போர்ட் கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெகா லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டோட ரேங்க் 1 கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh rupees. ஃபர்ஸ்ட் 3000 ரேங்குக்கும் கேஷ் ப்ரைஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பேஷ் லீகோட ஒவ்வொரு மேட்சுக்கும் கேட்ஜெட் கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக 1+5G மொபைல் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் வந்துருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். கிரிக்கெட் சம்மந்தமான லேட்டஸ்ட் நியூஸ், இன்டெப்த் ஸ்டாட்ஸ், அடுத்ததாக ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபேண்டஸி கிரிக்கெட் பேனல் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 28 டிசம்பர் மதியம் 1:45 ஆரம்பிக்க போகுது சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டில். வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 21 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். மேட்ச் டைம் இப்போ ரெயின் இன்டரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 10% வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 2020 120 வந்து இருந்திருக்கு. இது லாஸ்ட் இயர் 173 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகி 182 வந்துருக்கு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஹை ஸ்கோரிங் கேமாக வந்து அமையல. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தோம்னா மற்ற ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் நியூ பால் பவுலர்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸில் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த ரெண்டு டீமும் வந்து பார்த்தோம்னா 16 times வந்து மோதியிருக்காங்க. அதில் சிக்ஸர்ஸ் டீம் 10 தடவையும் ரெனிகர்ஸ் டீம் வந்து 5 தடவையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு போட்டி வந்து மழையால் கேன்சல் ஆயிடுச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்த போட்டியில் வந்து பார்த்தோம்னா 6 முறை மோதியிருக்காங்க. அதில் கம்ப்ளீட்டாக வந்து சிக்ஸர்ஸ் டீம் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. 5 போட்டியில் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு போட்டி வந்து மழையால் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த வென்யூவில் வந்து பார்த்தோம்னா 5 தடவை வந்து மோதியிருக்காங்க. அதில் சிக்ஸர்ஸ் டீம் 3 தடவையும் ரெனிகர்ஸ் டீம் வந்து 2 தடவையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் வந்து பார்த்தோம்னா சிக்ஸர்ஸ் டீம் வந்து 52 games வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தோம்னா சிக்ஸர்ஸ் டீமுடைய ஹோம் கிரவுண்ட். இதில் 31 games வின் பண்ணியிருக்காங்க, 18 games வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் வந்து 59.62 வந்திருக்கு, டீசெண்டாக வந்திருக்கு. இதுவே ரெனிகர்ஸ் இங்கே வந்து 5 matches வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2 matches வின் பண்ணியிருக்காங்க, 3 matches தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 40% வந்து இருக்கு, ஆவரேஜாக வந்து இருக்கு. அடுத்ததாக வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வென்யூ ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணும்போது அன்னைக்கு மேட்சுக்கான பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் அனலைஸ் பண்ணணும். அது போக சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ப்ரொசீஜர் டு கிரியேட் அ ஃபேண்டஸி டீம் வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வென்யூ ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வர்சஸ் ஸ்பின் பர்ஃபார்மன்ஸ் கிராஃப் வந்து பார்க்கலாம். இந்த வருஷம் இங்கே நடந்த 13 games ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து 65% ஆஃப் ஓவர்ஸ் வந்து போல் பண்ணியிருக்காங்க. 35% ஆஃப் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னாலும் 65% ஆஃப் விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸும், 35% ஆஃப் விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் இங்கே நடந்த 13 games ஃபாஸ்ட் போலர்ஸ் 318 overs வந்து போல் பண்ணியிருக்காங்க. அதில் 104 wickets எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 18.4 இருக்கு. ஒவ்வொரு 18 balls ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. இதுவே விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக வந்து 4 இருக்குது. ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. எக்கனாமி ரேட் வந்து பார்த்தோம்னா ஸ்லைட்டாக எக்ஸ்பென்சிவாக வந்து இருந்திருக்காங்க, 8.2 வந்து இருக்குது ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து 170 overs வந்து போல் பண்ணியிருக்காங்க. அதில் 56 wickets எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கும் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் போலவே தான் வந்து இருக்குது. ஒவ்வொரு 18 balls ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம்னா 2.2 வந்திருக்கு. மற்ற ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் வந்து பார்த்தோம்னா அரவுண்ட் 7 வந்து இருக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ் பார்க்கலாம்.
இந்த வருஷம் இங்கே நடந்த 13 கேம்ஸில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுவாங்க 8 கேம்ஸ்லையும், செகண்டாக பேட் பண்ணுவாங்க 4 கேம்ஸ்லையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 168, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 133 வந்திருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்க்குமான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 35 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்டாக பேட் பண்ணுற டீம் வந்து பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது ஆவரேஜாக 8 விக்கெட் விழுந்திருக்கு. இதுவே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 177 வந்துருக்கு. அதாவது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 177 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆவரேஜாக வந்து பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 24 ஃபோர்ஸும் 9 சிக்ஸஸும் வந்து அடிக்கிறாங்க ஒரு மேட்சுக்கு. அடுத்தா வந்து ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அதிகமாக இந்த கிரவுண்டில் எந்த ரேஞ்சுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 150 மூணு தடவையும், 150 169 அஞ்சு தடவையும், 170 190 ரெண்டு தடவையும், 190 மேலே மூணு தடவையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சிஜி மேட்ச் ப்ரொக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னா பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 7.4 வந்திருக்கு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா பேட்டர்ஸை விட பவுலர்ஸை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 வந்து இருக்குது. இதுவே மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 8.8 வந்து இருக்குது இந்த ஃபேஸில். பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஹையஸ்ட்டாக இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னா பேட்டர்ஸ் இங்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 10.3 வந்திருக்கு. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட்டாக நடந்த 13 மேட்சஸில். அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரொக்ரஷன் வந்து பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னா பேட்டர்ஸ் இங்கேயும் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரன் ரேட் போலவே தான் 7.4 வந்திருக்கு. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக 2 விக்கெட் இந்த ஃபேஸில் வந்து விழுந்திருக்கு. இதுவே மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னா பேட்டர்ஸ் வந்து சுமாராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 6.9 தான் வந்து இருக்குது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. டெத் ஓவர்ஸ்லையும் பேட்டர்ஸ் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆவரேஜாக இந்த ஃபேஸில் 2 விக்கெட் வந்து விழுந்திருக்கு லாஸ்ட்டாக நடந்த 13 மேட்சஸில். இந்த மேட்ச் ப்ரொக்ரஷன் ஸ்டார்ட்ஸை வச்சு பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது தான் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மெயினாக மிடில் ஓவர்ஸில் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இந்த மேட்ச்சில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமோட பேட்டிங் யூனிட் அண்ட் பவுலிங் யூனிட் இந்த ரெண்டுத்தோட குவாலிட்டியும் வந்து செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுற டீம் வந்து 180 மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் ப்ரொக்ரஷன் ஸ்டார்ட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை 180+ அடிக்கிறதுக்கான அந்த எபிலிட்டி அந்த பேட்டிங் யூனிட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட் மேட்சோடைய ரெஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா 150 ரன்ஸை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக இந்த கிரௌண்டில் நடந்த லாஸ்ட் 5 மேட்சோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பார்த்தோம்னா பாகிஸ்தான் டீம் அதிகபட்சமாக 185 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட்டாக சிக்ஸஸ் டீம் வந்து 137 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமாக பாகிஸ்தான் டீம் 153 ரன்ஸ் அடித்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸஸ் டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் முதலாவதாக வந்து ஃபார்ம் கைட் வந்து பார்க்கலாம். இந்த சீசனில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் சிக்ஸஸ் டீம் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ண 2 மேட்ச்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டீமை 7 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். ஜோஸ் ஃபிலிப், குர்திஸ் பேட்டர்சன், ஜேம்ஸ் வின்ஸ், மோசஸ் ஹென்ரிக்வேஸ், ஜார்டன் சில்க், டேனியல் கிறிஸ்டியன், ஹெடன்கர், சியனபாட், ஜாக்சன் பேர்ட், ஸ்டீவோ கெஃபி, இஸ்ரோலக் நவீட். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் 11 8 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. டாப் சிக்ஸில் ஒரே ஒரு லெஃப்டனர் தான் வந்து இருக்காரு. ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் 5 பேரும், சப்போர்ட்டிவ் பவுலர் ஒருத்தரும் வந்து இருக்காங்க இந்த டீமில். மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா சியனபாட், ஜாக்சன் பேர்ட், ஹெடன்கரும், மெயின் ஸ்பின்னர்ஸில் ஸ்டீஃபனோ கெஃபி அண்ட் இஸ்ரோலக் நவீட் இந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் டேனியல் கிறிஸ்டியன் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் ஜாஸ் ஃபிலிப் அண்ட் குர்திஸ் பேட்டர்சன் இந்த ரெண்டு பேருமே இந்த சீசனில் வந்து இதுவரைக்கும் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜாஸ் ஃபிலிப் லா இந்த சீசனில் அவர் பிளே பண்ண 4 மேட்ச்சில் 1 மேட்ச்லையும், குர்திஸ் பேட்டர்சனும் ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் வின்ஸ் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். 30+ ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து ஹென்ரிக்வேஸ் இந்த சீசனில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்டார்ஸ் டீமுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஜார்டன் சில்க் இந்த சீசனில் இதுவரை ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு வராரு. இந்த சீசனில் அவர் பிளே பண்ண 4 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. டேனியல் கிறிஸ்டியன் இவர் வந்து பார்த்தோம்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை இந்த சீசனில். ஹேடன் கேப் இவர் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 3 மேட்சாகவே பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு வராரு. குறிப்பாக பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாரு. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா சியனபாட் இவர் வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார். லாஸ்ட் 2 மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. மற்ற பவுலர்ஸில் ஸ்டீஃபனோ கெஃபி இவர் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்லேயும் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் சிக்ஸஸ் பேட்டர்ஸ் இன்னிங்ஸ் ஃபைவ் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாஸ் ஃபிலிப்,
மெல்பர்ன் ரெடிகட்ஸ் டீமுக்கு எதிராக ரெண்டு இன்னிங் ஸ்டார்ட்ஸ்மே நல்லா இருக்குது. மெயினாக செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஆவரேஜ் இன்னும் நல்லா இருக்குது, 47.3 வந்து இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஓவரால் ஆவரேஜ் வந்து 34.8 வந்து இருக்குது இந்த கிரவுண்டில். த்ரெட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் சீமஸ்க்கு எதிராக நியூ பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டீமில் வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து இல்லை. அடுத்த வந்து குர்திஸ் பேட்டர்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து போவராக தான் வந்து இருக்குது. இந்த கிரவுண்டில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஸ்டார்ட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் வின்ஸ் ரெனிகட்ஸ் டீமுக்கு எதிராக ரெண்டு இன்னிங் ஸ்டார்ட்ஸ்மே வந்து போவராக தான் வந்து இருக்குது. இந்த கிரவுண்டில் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது, மெயினாக ஃபஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நல்லாயிருக்கு, 47.2 வந்து இருக்குது ஆவரேஜ். ஓவரால் ஆவரேஜும் வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்குது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், அரவுண்ட் 40 வந்து இருக்குது ஜேம்ஸ் வின்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து மாசிஸ் ஹென்ட்ரிகஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஸ்டார்ட்ஸ் நல்லாயிருக்கு. ரெனிகட்ஸ் டீமுக்கு எதிராக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து 39 வந்து இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ரெண்டு இன்னிங் ஸ்டார்ட்ஸ்மே வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜார்டன் சில்க் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. ரெனிகட்ஸ் டீமுக்கு எதிராக 36 ஆவரேஜும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 33 ஆவரேஜும் வந்து இருக்குது, ரெண்டுதுமே வந்து நல்லா இருக்குது. அடுத்த வந்து டேனியல் கிறிஸ்டியன் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து புவராக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேடன் கேர் இந்த கிரவுண்டில் ரெண்டு இன்னிங் ஸ்டார்ட்ஸ்மே வந்து டீசெண்டாக இருக்குது. ஓவரால் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 31 வந்து இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்தா வந்து டேனியல் ஹியூஜஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து ஆவரேஜாக இருக்குது, இந்த கிரவுண்ட்லேயும் வந்து ஸ்டார்ட்ஸ் அதே போல் தான் வந்து இருக்குது. ரெனிகட் ஸ்டீமுக்கு எதிராக 28 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 26 ஆவரேஜும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் சிக்ஸஸ் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஎன் அபாட் ரெனிகட் ஸ்டீமுக்கு எதிராக இதுவரை 10 இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு, டோட்டலாக 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு 16 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு சிஎன் அபாட். இந்த கிரவுண்டில் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இதுவரை ப்ளே பண்ண 34 இன்னிங்ஸில் 55 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஒவ்வொரு 13 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு, வென்யூ ரெக்கார்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தா வந்து நவீன் உல்லக் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காரு. ஹேடன் கேர் ரெனிகட் ஸ்டீமுக்கு எதிராக ஒரு மேட்ச் தான் இதுவரை ப்ளே பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக 9 இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு, 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு 14 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு, ஸ்டார்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கு ஹேடன் கேருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவ் ஓகேஃபி ரெனிகட் ஸ்டீமுக்கு எதிராக செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஸ்டார்ட்ஸ் நல்லாயிருக்கு, 5 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்தோம்னாலும் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது தான் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, 16 இன்னிங்ஸில் 24 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அடுத்தா வந்து ஜாக்சன் பேர்ட் இவருக்கு வந்து பார்த்தோம்னா ரெனிகட் ஸ்டீமுக்கு எதிராக ரெண்டு இன்னிங் ஸ்டார்ட்ஸ்மே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாக 12 இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு, ஒவ்வொரு 13 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ரெனிகட் ஸ்டீமுக்கு எதிராக. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக வெளிப்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பென் துவார்ஷிஸ் ரெனிகட் ஸ்டீமுக்கு எதிராக 11 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 24 இன்னிங்ஸில் 30 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு. ரெண்டுத்தோட ஸ்டார்ட்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து இவர் பிளேயிங் லெவனில் இருக்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தா வந்து டேனியல் கிறிஸ்டியன் ரெனிகட் ஸ்டீமுக்கு எதிராக 8 இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு, 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 11 இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு, இங்கேயும் வந்து பார்த்தோம்னா 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெனிகட் ஸ்டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் முதலாவதாக வந்து ஃபார்ம் கைட் வந்து பார்க்கலாம். ரெனிகட் ஸ்டீமுக்கு லாஸ்ட் 3 சீசனாகவே அவ்வளோக்கும் சரியாக அமையல. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு 3 மேட்ச்மே வின் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஹாபர்ட் ஹரிகேன்ஸ் டீமுக்கு எதிராக 8 ரன்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. டீம் நியூஸ் வந்து பார்த்தோம்னா இந்த டீமோட ஸ்டார் பிளேயர் ஆண்ட்ரி ரசல் இனி மேற்கொண்டு வரக்கூடிய மேட்சஸ்க்கு அவைலபிளாக வந்து இல்லை. இவருக்கு பதிலாக ஷான் மார்ச் அப்படின்னா வந்து மார்டின் கப்தில் இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஒருவேளை டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோட போகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா டேவிட் மூடி வந்து இவருக்கு பதிலாக ப்ளே பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து ரெடிகட் ஸ்டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். சாம் ஹார்பர் நிக் மேடின்சன் ஷான் மார்ஷ் ஜாக் ஃப்ரேசர் அரோன் ஃபின்ச் ஜொனாதன் வெல்ஸ் அகில் ஒசின் வில் சுதர்லாண்ட் டாம் ரோஜர்ஸ் கேன் ரிச்சர்ட்சன் முஜிபு ரஹ்மான். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் லெவனில் 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க, டாப் சிக்ஸில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க, ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் 5 பேர் வந்திருக்காங்க. இதில் மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா கேன் ரிச்சர்ட்சன் டாம் ரோஜர்ஸ் வில் சதர்லாண்டும், மெயின் ஸ்பின்னர்ஸாக வந்து அகில் ஒசைன் அண்ட் முஜிபு ரஹ்மான் இந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் சாம் ஹார்பர் இதுவரை இந்த சீசனில் போர் பர்ஃபார்மன்ஸாக வெளிப்படுத்தியிருக்காரு, அதிகபட்சமாக 21 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நிக் மேடின்சன் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார், பட் லாஸ்ட் 2 மேட்ச் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஷான் மார்ஸ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜாக் ஃப்ரேசர்
இவரும் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆரோன் ஃபின்ச் இந்த சீசனில் ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஜொனாதன் வெல்ஸ் இந்த சீசனில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அகில் ஹுசைன் பவுலிங்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஃபார்மில் வந்து இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சாக பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அகில் ஹுசைன். அடுத்ததாக வில் சதர்லேண்ட் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ரிமைனிங் பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா டாம் ரோஜர்ஸ் ஒரே ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். நெக்ஸ்ட் ரெனிகட்ஸ் பேட்டர்ஸ் இன்னிங்ஸ் பை ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாம் ஹார்பர் சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக இதுவரை போர் பர்ஃபார்மன்ஸாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஆவரேஜ் வந்து 19 தான் வந்து இருக்குது. இந்த கிரவுண்டில் அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்சில் 31 ரன்ஸ்க்கு அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததாக வந்து கேப்டன் நிக் மேடின்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இவருக்கும் வந்து அவ்வளோக்கும் பெஸ்ட்டாக இல்லை. ஆவரேஜ் வந்து 13 தான் வந்து இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஆவரேஜ் வந்து 30+ வந்து இருக்குது நிக் மேடின்சனுக்கு. ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா ரைட் ஆம் சீமஸ்க்கு எதிராக அந்த நியூ பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜாக் ஃப்ரேசர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இவருக்கும் அவ்வளோக்கும் பெஸ்ட்டாக இல்லை. அடுத்ததாக வந்து அரோன் ஃபின்ச் சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆவரேஜ் வந்து 41 வந்துருக்கு. இந்த கிரவுண்ட்லேயும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது அரோன் ஃபின்ச்சுக்கு. அடுத்தது வந்து ஜொனாதன் வெல்ஸ் இவரும் வந்து பார்த்தோம்னா சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா இவர் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட் இந்த மேட்ச்சில் ரெனிகட்ஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக இவரை நீங்கள் ஒரு பிளேயராக வந்து பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வில் சதர்லேண்ட் சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக இதுவரை பேட்டிங்கில் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஷான் மார்ஷ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு இன்னிங் ஸ்டாட்ஸுமே வந்து நல்லா இருக்குது. சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக செகண்டாக பேட் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் இன்னும் நல்லா இருக்குது. ஆவரேஜ் வந்து 46 வந்து இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ரெனிகட்ஸ் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேன் ரிச்சர்ட்ஸன் சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக இதுவரை 15 இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே வந்து ஆவரேஜாக இருக்குது. அடுத்தது வந்து டாம் ரோஜர்ஸ் சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 2 இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கலை. அடுத்தது வந்து முஜிபுர் ரஹ்மான் சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக இதுவரை 6 இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்சில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து இவருக்கும் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வில் சதர்லேண்ட் சிக்ஸஸ் டீமுக்கு எதிராக இதுவரை 4 இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. வின்னிங் ரெக்கார்டும் அவ்வளோக்கும் வந்து பெஸ்ட்டாக இல்லை. ரிமைனிங் பவுலர்ஸ் ஜாக் ஈவன்ஸ் அண்ட் ஜாக் பிரஸ்ட்விச் இவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் அவ்வளோக்கும் பெஸ்ட்டாக இல்லை. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஜாஸ் ஃபிலிப், இன்னொரு ஆப்ஷன் சாம் ஹார்பர் வந்து இருக்காரு. இதுவரை இந்த சீசனில் போர் பர்ஃபார்மன்ஸாக வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா இந்த சிட்னி கிரவுண்ட் வந்து இனிஷியல் ஓவர்ஸில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக வந்திருக்கும். நியூ பாலில் ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்தோம்னா குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. சியான் அபாட் அண்ட் ஜாக்சன் பர்ட். இந்த ரெண்டு பேர்த்தையும் இந்த மேட்ச்சில் சமாளித்தால் மட்டுமே சாம் ஹார்பர் வந்து ரன்கள் அடிக்க முடியும். பேட்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா குர்திஸ் பேட்டர்சன், ஜார்டன் சில்க், அரோன் ஃபின்ச் அண்டு ஜொனாதன் வெல்ஸ். இந்த கேட்டகரியில் குர்திஸ் பேட்டர்சன் அண்ட் அரோன் ஃபின்ச் இந்த ரெண்டு பேருமே வந்து பெஸ்ட் பிக்காக வந்திருக்காங்க. ரிமைனிங் பேட்டர்ஸ் டாஸ்க்கு அப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தோம்னா சியன் அபாட், ஹேடன் கேர் அண்டு நிக் மேடின்சன். இதில் ஹேடன் கேர் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 2 மேட்சாகவே டெத் ஓவர்ஸில் வந்து பவுல் பண்ணிட்டு வராரு. இந்த டீமோட ஸ்டார் பவுலர் கிறிஸ் ஜார்டன் வர வரைக்கும் ஹேடன் கேர் தான் வந்து டெத் ஓவர்ஸில் வந்து பவுல் பண்ணுவார். இவரும் அதுக்கப்புறமா வந்து சியன் அபாட்டும். அதனால் கிறிஸ் ஜார்டன் வர வரைக்கும் ஹேடன் கேருக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுங்க. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்டீஃபன் ஓகேஃபி, அகில் ஹுசைன் அண்டர் டாம் ரோஜர்ஸ். இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா ரீசெண்ட் மேட்சஸில் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டீஃபன் ஓகேஃபி அண்ட் அகில் ஹுசைன் ரெண்டு பேருமே வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ். ஸ்டீஃபன் ஓகேஃபி பொறுத்த வரைக்கும் செகண்டாக பவுல் பண்ணும்போது ரெனிகட்ஸ் டீமுக்கு எதிராக ஆகட்டும், அதே போல் இந்த கிரவுண்டையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இதுவே அகில் ஹுசைன் வந்து ரீசெண்டாகவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு பவுலிங்கில். நெக்ஸ்ட் டாப் டிஃபரன்ஷியல் பிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டீஃபன் ஓகேஃபி, ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் குர்திஸ் பேட்டர்சன் இந்த மூணு பேருமே இந்த மேட்ச்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்ஸாக வந்து இருக்காங்க. இதுவே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பிக்கில் வந்து பார்த்தோம்னா ஜொனாதன் வெல்ஸ். உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர் செலெக்ஷனில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜொனாதன் வெல்ஸை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டாப் கேப்டன்சி பிக்ஸ் வந்து பார்க்கலாம். சியன் அபாட், ஹெடன் கேர் அண்ட் ஜாஸ் ஃபிலிப் இந்த மூணு பேருமே இந்த மேட்ச்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக வந்து இருக்காங்க. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேப்டன்சி பிக்ஸில் வந்து பார்த்தோம்னா அகில் ஹுசைன், அரோன் ஃபின்ச் அண்ட் கேன் ரிச்சர்ட்ஸன். இதில் கேன் ரிச்சர்ட்ஸன் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இவர் ப்ளே பண்ணலை. பட் பிபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் பவுலர், நிறைய மேட்சஸில் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது டெத் ஓவர்ஸில் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான டீம் காம்பினேஷன் ஆகட்டும், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஆகட்டும், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன், அதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் யார் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஸ்டாட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.